உயிர்கள் வேறுபடுவதில்லை. உயிர் பிரிந்ததும் உடல் அழிகிறது. உயிர் அழிவதில்லை. அப்பொழுது பிரிந்த உயிர் வாழ்ந்த வாழ்வின் விளக்கம் விவரிக்கப்படுகிறது. அவற்றின் பாவ புண்ணியங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. இதனை பொறுத்தே அவை மற்றொரு உடலை பெறுகின்றன. உடல் இல்லாத உயிர்கள் அறியாமை வயப்படுகின்றன. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் தூக்கத்தை எடுத்துக்கொள்வோம். தூக்கம் என்பது தினந்தோறும் ஏற்படும் மரணமே. தூக்கத்தில் நாம் அறியாமை வயப்பட்டிருக்கிறோம். இறைசக்தி நமக்கு விழிப்பு நிலையை உண்டாக்குகிறது. இறைசக்தி நம்மை எழுப்பவில்லை என்றால் தூங்கியவர்கள் தூங்கியவர்கள்தான். இவ்வாறு இரண்டு ஜென்மங்களுக்கு இடைப்பட்ட ஆழ்ந்த தூக்கமே மரணமாகிறது. இறைசக்தி விவரிக்கும் விழிப்பு நிலையே பிறப்பாகிறது. தூங்கி எழுபவர் தூங்கும் முன்னும் விழித்து எழுந்த பின்னும் மனிதனாகவே இருக்கிறார். மரணம் அப்படி என்று உடல் பிரிந்த பின்பு அந்த உயிரின் உணர்வு அலசி ஆராயப்படுகிறது. அந்த உயிர் சம்பாதித்த ஊதியம் கணக்கிடப்படுகிறது. சிறந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே உயிருக்கு உயர்ந்த ஊதியமாகிறது. அது குறையும் பட்சத்தில் பிறப்பின் தகுதி குறைக்கப்படுகிறது. மனிதனாயிருந்தவன் மலத்தின் புழுவாகவும் மாறி பிறக்கிறான். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்த பின்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்துள்ளது. ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்த புண்ணியங்களின் பயனாகவே இந்த மனித பிறவியை பெற்றுள்ளோம். பிறவி பெருங்கடலை கடக்க மனித உடலே படகாக அமைகிறது. மனித உடலே முக்திக்கு வழிவகுக்கிறது. இந்த மனித பிறவியின் மகிமையை உணருங்கள். உயிர்களை கொன்று பல பாவங்கள் செய்து புல் புழு பூண்டாய் பிறக்காதீர்கள். கொன்றிலாரை கொலச்சொலி கூறினார், தின்றிலாரை தினச்சொலி திண்டித்தார். பன்றியா படியிற் பிறந்து ஏழரகு ஒன்றுவார் அரண் ஆணை ஈது உண்மையே என திருமூலர் திருமந்திரத்தில் கொலை செய்ய சொல்லி கூறினவரும் அதை தின்னச் சொல்லி தூண்டினவரும் பன்றியாய் பிறப்பர் என்று ஆணையிட்டு கூறுகிறார். பிறவிகள் பல, அதில் பிறப்புகள் பல. உயிர்களுக்கு ஊழ்வினை உடுத்திவிடும் உன்னத உடைகள்தான் உடல்கள். அதில் மனித உடை நாம் செய்த புண்ணியத்திற்கு ஆண்டவர் அளித்த அற்புத ஆடை. இந்த ஆடையின் அவசியத்தை அனுபவியுங்கள். புண்ணியங்கள் செய்யாவிட்டாலும் பாவங்கள் செய்யாதீர்கள். இந்த மனித பிறவியேனும்